தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நேற்று நமக்கு என்டேலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்ன, எது தொடர்பான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டோட கரெக்ஷன் விண்டோ ஏற்கனவே நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோ தொடர்பான ஒரு அப்டேட் வந்து, முக்கியமான அப்டேட் நமக்கு திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் அடிஷ்னலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதாவது நேற்றுலேருந்து, நேற்று அப்படின்னு சொன்னிங்கன்னா, நமக்கு 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 நாட்கள் வந்து உங்களுடைய கேட்டகரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கேட்டகரி அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ, சப்போஸ் சில பேர் வந்து கேட்டகரியை தப்பாக போட்டிருப்பீங்க. கேட்டகரி அப்படின்னு சொல்ல ஓசி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆக்சுவல் கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரியை விட்டு நீங்கள் சப்போஸ் சில பேர் மாற்றி கூட போட்டிருப்பீங்க. எம்பிசி போட வேண்டியது நீங்கள் பிசின்னு போட்டிருக்கலாம், பிசி போட வேண்டியது எம்பிசின்னு போட்டிருக்கலாம், இந்த மாதிரி மாறி மாறி எதாவது போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டைமில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் லாஸ்ட் வாய்ப்பும் கூட. அதனால் நீங்கள் வெப்சைட், என்டிஏட வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் லாகின் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் கேட்டகரி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்கும். அதில் கேட்டகரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு டேட் வந்து 3 நாள் தான். நேற்று கணக்கு ஆக்சுவல் நேற்று முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து இன்றைக்கி 15ஆம் தேதி, நாளைக்கு 16ஆம் தேதி, இது 2 நாள் மட்டும் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு, ரெண்டாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து இதுக்கு பண்ண, கேட்டகரி சேஞ்ச் பண்ணால் மட்டும் எப்பவுமே பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணலாம். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். அது எப்பயும் போல் அஸ் யூஷுவல் யூஸ் பண்ணலாம். பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கீழேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு கேட்டகரியிலேருந்து எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியோ, அல்லது வந்து வேறு ஏதாவது முக்கியமான கேட்டகரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்படி கொடுக்கும்பொழுது அதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துன்னு சொன்னால், இமீடியட்டாக சர்டிஃபிகேட் வாங்க முடியாது அடுத்த 2 நாள் அப்படின்றதுனால ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதிலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கடைசி வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்க, யார் யாரெல்லாம் கேட்டகரி வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீட் எக்ஸாம்க்குரிய கேட்டகரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் இது. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.